ஸோ ஹே கைஸ் நான் அவங்க இதுலேருந்து என்ன பானி சரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த தியானம் பண்ணுறது மூலமாக நமக்கு அபரிமிதமான சேஞ்சஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்மளும் அனுபவப்பட்டிருப்போம் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் பூக்கில் படிச்சிருப்போம் இது எல்லாமே இருக்குது இல்லைங்களா ஸோ இதெல்லாமே உண்மைதானா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோமா தியானம் பண்ணுறதுனால அப்படி என்ன தான் ஆகுது எல்லா பிரச்சனைக்குமே இல்லை எல்லா ஒரு மாறுதலுக்குமே தியானம் அப்படிங்கிறது வந்து ஒரு விடையா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம நேர் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு பிறந்தேன் எப்படி இங்கே வராமல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டவுட் வந்தது ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு பார்க்கும்பொழுது தியானம் தான் இதற்கு உண்டான ஒரே வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்க பிரமிட் தியானம் அப்படிங்கிற ஒரு முறையை பயிற்சி பண்ணாங்களாம் ஸோ அதில் அபரிமிதமான சேஞ்சஸ் வந்தது என்னுடைய ஃபிசிக்கலாகவேஸ் உடல்நிலையிலையும் நல்ல மாற்றம் வந்தது ஸோ எஸ் இது பர்டிகுலர்லி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே விச் இஸ் வெரி குட் இல்லைங்களா பட் உண்மையிலுமே இங்கே என்ன நடக்குது தியானம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாறுதல் எல்லாமே வந்துதா அப்படின்லாம் பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் மனோநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் காரணம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துனால பயங்கர ஃபிக்ஸேட்டடாக பயங்கர ஃபோக்கஸ்டாக ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட எனர்ஜி முழுக்க முழுக்க அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கும் அந்த ஒரு பர்ட்டிகுலர் எனர்ஜி அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் உங்கள் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் நீங்களே உங்களுக்கே ஒரு வட்டத்தை போட்டு ஒரு கட்டுக்குள்ளே நீங்கள் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதிலிருந்து விடுபட்டு வெளியே வருவதற்கு தியானம் அப்படிங்கிறது ஒரு துணைக்கோள் அதாவது மனமானது ஒரு இடத்துல அதாவது இந்த உலக விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயத்து மேலே உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்னு நின்று உங்களுடைய எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குது அது நல்லதாக இருக்கிற வரை என்றைக்குமே நல்லதாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பப்படுத்துது அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வெளிவத வருவதற்கு இன்னும் ஒரே வழி நம்ம வந்து அந்த இடத்துலருந்து எண்ணத்தை வேறு எங்காவது கவனத்தை செலுத்தணும் சரி இங்கிருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் போய் வேற ஒரு பிரச்சனையில் கவனம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ அங்கேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது அப்போ இதிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கு என்ன வழி எது மேலேயும் ஃபோக்கஸ்ட் அல்லாமல் அமைதியாகிரு இதுதான் ஒரே வழி இதற்கு உதவுவதற்கு தியானம் அப்படிங்கிறது ஒரு துணைக்கோள் அது ஒன் ஆஃப் த மெத்தட் அவ்வளோதான் தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நிலைப்பாட்டோடு இருந்து மாறி இந்த பிரபஞ்ச சக்தியோடு முழுக்க முழுக்க அப்படியே கலந்து நிற்கிறதுக்கு தியானம் அப்படிங்கிறது ஒரு துணைக்கோள் ஒரு மெத்தட் ஒரு டூல் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன் அதனால தான் என்னுடைய லைஃப் மாறிச்சு அப்படிங்கிறது கிடையாது நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தியானம் எல்லார்னாலேயும் இருக்க முடியாது எல்லார்னாலையுமே அந்த மன ஒருநிலைப்பாடு அப்படிங்கிறது அந்த போய் பெஷம் அப்படியே அமைதியாக உட்கார்றதுனால எல்லாருக்கும் வந்துடுறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எங்கே வரும் ஒரு சிலருக்கு கோயிலுக்கு போனால் வரும் அவங்க அந்த சாமியை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அலங்காரத்தோடு அப்படி பார்த்தாங்கன்னா அப்பா அப்படின்னு ஆயிடுவாங்க அவங்க தன்னிலை மறந்தே மறந்துடுவாங்க அவங்கள தட்டி கூப்பிட்டா கூட அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது அந்த தீபாராதனை காட்டும்போது தன்னை அப்படியே மெய் மறந்து அப்படி நின்றுட்டு இருப்பாங்க அதுதானே தியானம் தன்னை மறந்து நிலை எது ஒன்று மேலேயும் கவனம் இல்லாமல் அப்படியே பேன் இருக்கும் அந்த இடத்துல அவங்க சாமி கும்பிடக்கூட மாட்டாங்க நல்லா பாருங்களேன் அவங்க சாமி கும்பிடக்கூட மாட்டாங்க அவங்க அப்படியே பேனு தன்னை மறந்து அப்படி பேனுட்டு இருப்பாங்க எண்ணங்கள் ஒரு பொட்டு கூட அவர்கள் மனசில் ஏழாது ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை பார்த்தா அவங்களால அவங்க அவங்க தன்னிலே இப்படி மறந்து போய் அந்த குழந்தையை சிரிக்கிறது பார்த்து விளையாடுறது பார்த்து அப்படி அமைந்து நின்றுருப்பாங்க ஒரு சிலருக்கு விலங்குகள் பார்த்தா ரொம்ப அந்த மாதிரி ஒரு மனோநிலை இருக்கும் ஒரு சிலருக்கு இயற்கை அப்படியே பெரிய பெரிய காடுகளும் மலைகளும் அப்படியே மலை முகட்டில் போய் உட்கார்ந்தா தன்னை மறந்து அப்படியே இருப்பாங்க அந்த ஜிலு 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 ஜிலுன்னு அந்த காற்று போது அவ்வளோ ஒவ்வொருத்தருடைய நிலை அப்படியே தன்னை மறந்து போன ஒரு நிலையில அவங்க இருப்பாங்க ஒரு சிலருக்கு மரத்துக்கடியில் உட்காந்தா போதும் அப்படியே அப்படியே போயிடுவாங்க அவங்கள அவங்களை தன்னை மறந்து ஒரு நிலைக்கு போயிடுவாங்க அப்போ ஒரு சிலர் இப்போ இப்போ ரீசெண்டாக நிறைய இது இருக்கு ரைடு போகும்பொழுது பைக்லையோ கார்லையோ பைக்ல போகும்போது அதிகமாக நடக்கும் ஏன்னா காற்று நம்ம மேலே போடும் கார்ல அது கூட படுறதில்லை பைக்கில் பைக்ல போகும்போது அந்த காற்று நம்ம மேலே போடும் அதிகமாக உடை அணிஞ்சு தன்னை முழுசும் கவர் பண்ணிக்காம அந்த சேஃப்டிக்காக ஹெல்மெட் போட்டிருப்பாங்க ஒரு சில நேரத்தில் அதையும் கழட்டிட்டு அந்த காற்று அப்படி இதமாக அந்த காற்று அப்படி மேலே போடும்போது அதில் அந்த ரைடு போகும்பொழுது இருக்கிற ஒரு சுகம் இருக்குதுங்க அப்படி எம்டி ரோடில் அப்படி போகும்பொழுது தன்னை மறந்து ஒரு நிலைக்கு போயிடுவாங்க கான்ஷியஸ் இருக்கும் அவங்கள வந்து பாதுகாப்பாக போகிறது அது நான் சொல்கிறேன் இந்த ரைடர்ஸுக்கு போறீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போது மனமானது இந்த பிரபஞ்சத்தோடு கலப்பதற்கு பல்வேறு வழிகள் அப்படிங்கிறது இருக்குது அதில் தியானம் ஒரு வழி இது உங்களுக்கு எது சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தேடி புரிஞ்சுக்கணும் எல்லார் நாளையும் போய் அமைதியாக பெசாம ஒரு இடத்துல உட்காந்து என்ன மற்ற நிலையில் அப்படி இருன்னா சொன்னால் முடியாது உங்களுக்கு எது கரெக்டாக ஏதுவாக வருதோ அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அந்த வழியாக போனீங்க அப்படின்னா போதும் இப்போ இதுக்கு உங்களுக்கு குரு தேவையா அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது தேவையில்லை குருவனுடைய தேவை எந்த இடத்துல வருது அப்படின்னு தெரியுங்களா நம்ம ஏதோ ஒரு வருஷம் டோட்டல் கான்செப்ட் என்ன என்ன மற்ற நிலை அப்படிங்கிறது போகிறது தான் ஆம் அனாவசியமாக நான் என்னுடைய ஃபோக்கஸ் ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த உலக வாழ்க்கையில் ஃபோக்கஸ் என்ன கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நான் வந்து அது பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு இன்பமோ துன்பமோ ஏதோ வருது இது இருக்கிறதுனால துன்பம் வந்தால் அதுலேருந்து என்னால் மீண்டு வெளியே வர முடியல இன்பம் வந்து இது மேலேயும் நான் பிடிப்பாக இருக்கு நான் செது போனேன்னா மறுபடியும் இங்கே வரப்போகிறேன் இந்த இன்பத்தை நாடி திருப்பியும் வரப்போகிறேன் அப்போ இந்த இன்ப துன்பம் அதுலேருந்து மீண்டு வெளியே வரணும்னா என்னுடைய ஃபோக்கஸ் இந்த உலக விஷயத்து மேலே ஒன்றில் இருக்கணும் ஐ மீன் இருக்கக்கூடாது இப்போ அதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்காக தான் இவ்வளோ டூல்ஸு இந்த டூல்ஸ் எல்லாம் சொல்லித்தர்றதுக்கு நமக்கு ஒரு குரு வேணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை உண்மையாலுமே கிடையாது எல்லா குருமார்களும் நமக்கு ஆக்சுவலாக எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க நீங்கள் எதையும் எங்கேயும் தேடி அலையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது ஒரு டாப் அப் பண்ணும் பொழுது அவர்கள் தானாக நம்மக்கிட்ட வருவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க தானா இந்த நம்பிக்கையே இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட கிடையாது குரு தன்னை தேடி வருவார்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லாமல் பிடிச்சி இது வரலேன்னா அந்த சந்தேகம் நம்மளுக்கு ஒரு ஒரு காலம் குரு நம்மக்கிட்ட வரவே விடாது கண்டிப்பாக வருவாங்கன்னு அந்த நம்பணும் எப்படி வருவார்கள்ங்கிறது முக்கியம் இருக்குது ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து வருமே இந்த அமைதியாக இருக்கக்கூடியதற்கு சுட்டி காட்டுவதற்கு குரு வேணுமான்னு கேட்டால் கிடையாது முதல்ல உங்களை நம்பி நீங்கள் பீஸ்ஃபுல்லாக எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்தால் போதும் எல்லாருனாலையும் வீட்டுக்குள் உட்காந்து தியானமெல்லாம் பண்ண முடியாது அப்போது இப்போ நான் ஒரு ஒரு லிஸ்ட்டு சொன்னல இந்த மாதிரி இப்போ நான் சொல்லாத லிஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சில இடங்களில் அமைதி கிடைக்கும் டாஸ்மாக் போகிறது கிடையாது அது அமைதி இல்லை வேறு இயற்கையை நம்ம நான் ப்ராப்பரான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்போது அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதி இந்த இடத்துக்கு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அமைதியாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலை வரும் பொழுது அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அந்த இடத்திற்கு போகும்பொழுதெல்லாம் உங்களுக்கு அப்படியே அமைதியான ஒரு மனோநிலை வருது இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்கே காணும் நிறைய பேர்த்துக்கு பார்க்குக்கு போனால் பிடிக்கும் காலையில் நேரத்தில் சாயங்கால நேரத்தில் அந்த பார்க்குக்கு போனால் அப்படியே மெதுவாக அப்படி பொறுமையாக நடந்து போகும்பொழுது ஒரு லாங் வாக் இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் அப்போ இப்படி போகும்பொழுது தன்னை மறந்த ஒரு நிலையில் இங்கே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிலைப்பாட்டை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போதும் அதுதான் உங்களுக்கு உண்மையாலுமே அந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல இருந்து அந்த நிகழ்வு முழுக்க முழுக்க உங்களை அப்படியே ஆட்கொள்ளும் பொழுது தினசரி இந்த ஒரு பயிற்சியில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் நிலையும் மனோநிலையும் ஆரோக்கியமாக மாறியே தீரும் இதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்து ஓகே நான் இந்த பீஸ் நான் கம்ப்ளீட்டாக நல்லபடியாக உணர்ந்துட்டேன் இதுக்கு அடுத்து எனக்கு என்ன போகிறது என்ன வித்தைகள் என்ன கற்றுக்கிறது இதுக்கு மேலே என்ன டாப் அப் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்பொழுது உங்களுக்கு குரு அப்படிங்கிறவனுடைய ஒரு துணை அப்படிங்கிறது உண்மையிலுமே தேவைப்படுது இப்போ நான் ஃபிசிக்கலாக யாராவது தேடிட்டு போய் சுத்தணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஏன்னா குருமார்கள் எல்லா நேரத்திலையும் இங்கே தூள உடலோடு இங்கே இருப்பது அப்படிங்கிறது கிடையாது சூக்கும உடலோடு அவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் தூள உடலோடு இருக்கக்கூடியவரை காட்டிலும் சூக்கும் உடலோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சக்தி அதிகம்னு நான் சொல்ல வரல நம்ம பேசுகிறதும் நம்ம ரியாக்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகிரும் அப்போது நீங்கள் அந்த அந்த பீஸ் அந்த ஒரு ஆ அமைதி அந்த ஆத் ஆத்ம நிம்மதினு சொல்கிறாங்களே அதை நீங்கள் நல்லா உணர்ந்துட்டீங்க ஏதோ ஒரு முறையை பயிற்சி பண்ணி நீங்கள் அதை உணர்ந்துட்டீங்க அப்போ அந்த உணரும் பொழுது நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு வேறு என்ன அடுத்து என்ன பண்ணணுன்னு நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க எனக்கு வந்து நீங்கள் அடுத்து ஒரு நிலை போகிறதுக்கு எனக்கு ஒரு வழி காட்டி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆத்மார்த்தமாக மனசார நீங்கள் கேட்குறீங்க விடை வரும் எப்படி வரும் உங்களுக்கே தானாக யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உள்ளே பேசுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் பேசுகிறதா உங்களுக்கு தோணவே தோணாது நல்லா புரிஞ்சுங்க அதுதான் இங்கே இப்போ நிறைய பேர் என்னென்னா நமக்கு நாமே பேசிட்டு எங்கிட்ட குரு பேசினா ஏன்னா நம்பிக்கை இல்லை எங்க இங்கே போய் அவர் நம்மகிட்ட பேச போகிறப்போ நமக்கு நாமே வந்து பொய்யா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிறோம் அது இல்லை நீங்கள் அந்த அமைதியான மனுவநிலைக்கு போகும்பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் உதிக்கும் இது நிறையா பேர் அனுபவப்பட்டிருக்காங்க நிறைய பேர் அனுபவப்பட்டவர்கள் எங்கிட்ட சொல்லவும் செஞ்சுருக்காங்க இந்த அனுபவம் எனக்கும் இருக்குது ஸோ இந்த உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் ஊதுங்க அப்போ இதை பண்ணு இல்லை இதை போய் படி இல்லை இது ஒன்று இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம வேறு ஏதாவது ஒன்று ரெஃபர் பண்ணுவோம் ஒரு புக்கோ இல்லை எதையாவது ஒன்று ரெஃபர் பண்ணுவோம் ஒரு ஸ்பார்க் வரும் சரிங்களா இது ஒன்று அந்த டக்குன்னு மைண்டில் ஒரு வாய்ஸ் வர மாதிரி இருக்கும் இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு அப்படி இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு கோட்ஸ் அது ஒன்று பார்ப்போம் இல்லை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க இதை இதை ஏதோ ஒன்று நம்ம தேடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு வாக்கியம் போல் ஒரு ஸ்பார்க்கு அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு போவாங்க இன்னொன்று ஒரு சில நேரங்களில் ஒரு நூல் எடுத்து படிக்கும் பொழுது டக்குன்னு அந்த புக்கை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன இருக்குது படிக்கலாமே இல்லை எங்கேயாவது திடீர்னு நமக்கு ஒரு சஜஷன் வரும் அப்போது அதை எடுத்து நம்ம படிக்கலாமே அப்போ எடுத்து படிக்கும்போது நமக்கு அதில் ஒரு விடை கிடைக்கும் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு உண்டான விடைகள் அப்படி கிடைக்கும் எல்லாருக்குமே தூளை ஒரு குரு அப்படிங்கிற ஒரு அவ்வளோ சீக்கிரம் கிடைப்பது கிடையாது இந்த மாதிரி நிறைய அரூபமாகவும் நமக்கு குருமார்கள் நமக்கு உண்டான ஒரு வழியை காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்க நான் எப்படி குருவை தேடுறது நான் எது எனக்கு சரியான குருன்னு நான் எப்படி ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க சரியான குருன்னு ஃபோக்கஸ் பண்ண எல்லா குருவுமே சரியானவர்கள் தான் ப்ராப்பரான குருவை சொல்றேன் எல்லா குருமார்களுமே உங்களுக்கு சரியானவர்கள் தான் அப்போ நீங்க வந்து ரிஷிகளையோ முனிவர்களையோ சித்தர்களையோ யாரோ ஒருத்தங்களை உங்களுக்கு ஒரு ஒரு குருவை நீங்க மனசில் நினச்சி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களை ஆத்மார்த்தமாக நினைங்க ஆயுட்காலம் முழுவதும் அவர்களையே நீங்கள் குருவாக ஏற்றுக்கங்க அதுக்காக அடுத்த குரு வந்து மோசம் சொல்கிறது போகக்கூடாது அதனால புரிஞ்சுக்கணும் போகநாதர் தன்னுடைய ஆயுட்காலம் முழுசும் எல்லா இடத்துலையுமே எனது தந்தை காலாங்கிநாதரும் பாட்டர் மூலர்னு சொல்லுவார் இதை சொல்லாமல் இதை எங்கேயுமே இது பண்ண மாட்டார் அதற்காக அவருக்கு வேறு குரு கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது அவர் கிட்டத்தட்ட ஆறு ஏழு குரு பேர் வந்து சொல்லுவார் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் படிச்சிருக்கேன் ஆதிசிவன் முதல் கொண்டு படிச்சிருக்கேன் பேர் ஆனால் எல்லா இடத்துலையும் தன்னுடைய குருவாக காளாங்கிநாதரையும் பாட்டரா மூல மூலர்புரானையும் சொல்லுவார் அப்போது ஒரு குரு முக்கியந்தான் அவர் இன்னொரு குருவுக்கு வழிகாட்டும் பொழுது அதுவும் கூட நமக்கு ஒரு ஸ்பார்க் தெரியும் இந்த இடத்துல இருக்குது நீ ஒரு கேள்வி கேட்குறாங்க அது இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லும்போது அங்கே போகிறதுக்கும் நம்ம மைண்டு ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அதுக்காக நான் சொல்ல வரேன் இவரை விட்டுவிட்டு அங்கே போனால் இவர் வேறு ஏதோ கோச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது நிறைய பேர் அப்படி இருக்காங்க சரிங்களா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது எந்த குருமார்களும் அப்படி கோச்சுக்கெல்லாம் மாட்டாங்க நம்ம ஸ்கூல் வாத்தியார் மாதிரி கிடையாது என்கிட்ட கேட்காம ஏன் அந்த டீச்சர்கிட்ட கேட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது அது ஹியூமன் ஈகோ குருமார்களுக்கு அது கிடையாது ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் எனக்கு எப்படி குருவை தேடி நான் எங்கே அலையிறது தோல குரு கிடைச்சாதான் உடலோடு இருந்து அவர் சொல்கிறத கேட்டால் தான் சொல்கிறத கேட்டால் புத்தி வந்துடுமா ஏன்னா மனசு மாறுறது நம்மகிட்ட இல்லை இருக்குது அவர் சும்மா நிஜமாலுமே ஒரு நல்ல குருவே கிடைக்கணும் அவர் சொன்ன புத்தி மாதிரி நமக்கு இப்போ நிறைய பேர் வள்ளலார் வந்தால் நம்ம காப்பாற்ற காப்பாற்றப்பட்டுருவோம்னு சொல்லி ஒரு கேங் சுற்றிட்டு இருக்குல்ல எப்படி காப்பாற்று அவர் எதுக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கு வரணும் இல்லை அவர் வந்தால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியுமா ஏன்னா மாறுறது நம்ம மனசு இல்லையா நம்ம திருந்தினா தானே மாற முடியும் அவர் ஆல்ரெடி எல்லாம் சொல்கிறதை சொல்லி வச்சுட்டு போயிட்டார் ஆனால் நம்ம திருந்தணும் இல்லையா நம்ம திருந்தலை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போனதை படித்தே நம்ம திருந்தலை இனி புதுசாக சொல்லி தான் நம்ம திருந்து போகிறோமா அப்போது குரு 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 குருன்னு தேடி சுற்றிட்டு போகிறதுனையோ இன்றைக்கி ரீசெண்ட் என்ன காசு பணம் செலவுன்றதுலேயே ஒரு விதமான பயனும் இல்லை உங்களுடைய மனோநிலை அப்படிங்கிறது அமைதி அடையணும் உங்களுடைய மனோமாயை அப்படிங்கிறது உங்களை விட்டு போகணும் அதற்கு போதுமான அளவிற்கும் அதிகப்பட்ட நூற்கள் வாயிலாக குருமார்கள் நமக்கு நிறைய விஷயத்த சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க எந்த நூல் படித்தும் எனக்கு புரியறதில்ல பேசாம அமைதியாக கொஞ்சம் உட்காருங்க மண்டை பரபர பரப்பர பரப்பரம் போகிறத கொஞ்சம் அப்படியே அமைதியாக்கி உட்காருங்க உங்களுக்கு நீங்களே ஒரு குருவாக மாறி நல்ல ஒரு தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி லைஃப் வந்து இந்த நான் தான் சொல்கிறேனே இந்த உலக வாழ்க்கையை ஒரு பக்கமும் ஆன்மீகம் ஒரு பக்கமும் போகிறது கிடையாது ஒன்று கிழக்கி ஒன்று மேக்கே அப்படிங்கிறது கிடையாது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் போகிறது தான் அது ஒன்று தான் நம்ம வாழ்க்கையோடு இயந்தது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் உங்களுக்கு எழக்கூடிய அந்த கேள்விகளுக்குண்டான சந்தேகங்கள் உங்கள்கிட்டயே அந்த அதற்குண்டான பதில்கள் உங்கள்கிட்டயே இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அமைதியை உட்காந்திங்கன்னா போதும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே வரும்பொழுது தானாக அதற்குண்டான விடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சந்தேகம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் அதுலேருந்து மீண்டு வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுமைத்தோடு வேறு எதுவுமே கிடையாதுங்க அதுதான் உங்களை எங்கேயுமே போக விடாமல் எந்த விதமான ஒரு முன்னேற்றம் அடைய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எந்த பெரியவங்களும் கோமலெலாம் பண்ண மாட்டாங்க சரிங்களா என்னை விட்டுட்டு நீ அங்கே போய்ட்டே இல்லை இவ்வளோ நேரம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என்னை விட்டு அங்கே போனேன் அவங்க நமக்கு எங்கே போனாலும் நல்லது தான் சொல்லி தருவாங்க ஸோ அதனால் அந்த ஒரு பயம் இன்றைக்கி அப்படி ஒரு பணி வச்சிருக்காங்க இல்லையா இன்றைக்கி அப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல ஐயோ இவர் விட்டுவிட்டு அங்கே போனோம் இவருக்கோ என்ன பண்ணுறது அங்கே போனது அவர் கிடைக்கலேன்னு என்ன பண்ணுறது இருக்குது இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குது அப்படியெல்லாம் பயப்படாதீங்க அதனால தான் அவங்களை குருமார்கள்னு இப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அவங்க அப்படியெல்லாம் வந்து சின்ன குழந்தை மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க ஹியூமன் ஈகோ அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது ஸோ அமைதியை உட்காருங்க தியானத்தினால் மட்டும்தான் மாறும் எல்லாருக்கும் அது வந்து நிலைப்பாடானது அப்படிங்கிறது கிடையாது தான் சொல்ல வரேன் சரிங்களா பின்னாடி சார்ஜ் போயிடுச்சு அதனால் லைட் ஆஃப் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை ஸோ எல்லாருனாலையுமே அந்த தியானத்தில் உட்கார்ந்து தான் அவர்கள் நிலைப்பட முடியும் அப்படிங்கிறது கிடையாது அவரவருக்குன்னு உண்டான ஒரு மனோ நிம்மதி அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் தேடும்போது தானாக உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும் வேறு ஒன்றும் இல்லை ரைட் ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்க இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு ஓஷோனுடைய முக்கியமான ஒரு பதவி பார்ப்போம் பெண்களுக்கு ரொம்ப பர்டிகுலராக இருக்கக்கூடியது ஆண்களுக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நாளைக்கு பார்ப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணி நன்றி